அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில கார்த்திகை மாத பௌர்ணமி விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஐயாவை பாக்குறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு மஞ்சுளா தேவி அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. என் பேரு என்ஆர் மஞ்சுளா தேவி. நான் கோர்ட்ல எட்லார்க்கா வேலை செய்யறேன். ஆறுமுக அரங்க மகாதேசியர் துணையோட எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னை வந்து சிவகாமி அம்மான்னு ஒருத்தர் அவங்க தான் வழி நடத்தினாங்க. இங்கே வர சொன்னது அவங்க தான். அந்த முருகப்பெருமான் வந்ததுலேருந்து எனக்கு எல்லா வினைகளும் அப்பப்போ அவர் இங்கே வந்து சொல்லிட்டு போனாலே எனக்கு அது நடக்கும். இன்றைக்கும் கூட இன்றைக்கி வண்டிக்கு வர கூட பணம் இல்லை, அந்தளவுக்கு தான் இருக்கேன் நான். ஆனால் அவர் வழி நடத்துகிறார் என்னை ஒவ்வொரு துயரத்திலும் துன்பத்திலும். அந்த இறைவன் முருகப்பெருமான் ஆசான் முருகப்பெருமான் இல்லை, ஈஸ்வரனாக தான் இருக்கார். இங்கே கைலைநாதராக தான் இருக்கார். தென்னாட்டுடைய சிவனே இங்கே தான் இருக்கார். என்னை யாழும் பரம்பொருளே அவர் தான். ஒவ்வொரு 10 வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து அவங்க வழி நடத்துனது 10 வருஷம் ஆச்சு. இப்போ ஒவ்வொரு சமயத்திலும் எனக்கு எனக்குள்ளே இருந்து நான் என்ன சிரமம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறார். நான் முருகான்னு சொன்னால் போதும், அரங்கான்னு சொன்னால் போதும், எங்கிருந்து யார் வராங்க, எப்படி எந்த ரூபத்தில் வராங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லக்கூடாத சந்தோஷம் மனசுக்குள்ளே. இறைவனை எப்பொழுதும் அவர் மனசுக்குள்ளே இருத்தி தினமும் பூஜை பண்ணுறேன். சிவனடியாருக்கு நான் நான் அடியாராக இருக்க விரும்புகிறேன். அவர் அவர் பாதம் பற்றி அவன் தாள் பண்ணங்கி அவன் தாள் சேர வேண்டும் தான் எனக்கு எப்பொழுதும் அவரே தான். எனக்கு இப்போ கூட நிறைய சிரமத்தில் இருக்கேன், அதை மானசீகமாக சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு போனாலே எனக்கு பலன், அவர்கிட்ட சொல்லிட்டு போனாலே எனக்கு பலன். அரங்கா முருகா முருகா முருகான்னு சொல்ல சொல்ல என் வினைகள் என்னை சுற்றியில் அவர் தான் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம். அவர் எனக்குள்ளே இருக்கார். இந்த மக்களுக்காக வந்திருக்கார். பெரிய மகான் இந்த மகான். இந்த விடக்கூடாது. இந்த மனுஷால் எல்லாரும் இந்த மகானை கால் திருவடி பற்றி, இந்த ஆசான திருவடி பற்றி எப்பொழுதும் அவரை நினச்சி ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி வரவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் செய்து இவரை பின்பற்றி வந்தாலே போதும்னு தான் என்னோட வேண்டுகோள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவடி சரணம் பற்றி இன்றைக்கி நான் வர்றதே பெரிய விஷயம். வந்தது இறைவன் என் கணவர் மூலிமா, என் பசங்க மூலிமா நான் வரேன். நான் அவங்க வரமாட்டேங்கிறாங்க, ஆனால் ஆசான்னு சொன்னால் போதும் என்னை அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆசான்னு மனசில் நினச்சி சொன்னால் போதும் என்னை வழி நடத்தி விட்டுறாங்க. நீங்கள் ஐயா வந்து முருகப்பெருமானாவும் சிவபெருமானாவும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, இதை வந்து மற்ற மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு. அவங்க மனசுக்கு போகிற அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு வரலை. நான் நிறையா சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. அன்னபூர்ணி தான் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கு, தர்ம தேவதையும் இங்கே உட்காந்துட்ருக்கு. ஒரு தடவை வந்துட்டு போங்க. இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, குடிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வீட்டில் அவங்க மருமக தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க. இங்கே வாங்க, ஒரு தடவை குடிலுக்கு வாங்கன்னு சொன்னேன். 4 தடவை போராடினேன். அவங்க வரத்துக்கு இன்னும் அவங்களுக்கு ஆண்டவர் போய் நிறைய தடவை எங்கிட்ட வரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் வரேன், அடுத்த மாதம் வரேன்னு. இன்னும் அந்த அன்பர்களுக்கெல்லாம் ஆண்டவர் போய் கதவை தட்டி அவங்களே கூட்டிகிட்டு வரணும் தான் என்னோடய ஆசை. நாங்கள் சொல்கிறது அவங்க மனசில் போய் எட்டணும். நாங்கள் இங்கே ஆசான் இருக்காரு, இங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா குறை தீரும்னு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். நாங்கள் சொல்லும்போது அந்த ஆசான் போய் அவங்க மனசில் உட்காரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம சொல்கிறது இந்த இடத்துல வந்தால் குறை தீரும், அது நடக்கும் நம்பிக்கையோடு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்த மாதமாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன். மறுபடியும் நான் சொல்லி ஆசானோட புகழ் சொல்லி கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன். இங்கே வந்தால் எனக்கே நிறைய நடந்திருக்கு. என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டா 3 வருஷம். முருக ஆறுபடை முருக கோயிலில் தான் நின்று நான் அழுதேன். அந்த முருகன் நான் இருக்கம்மா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சிவகாமி அம்மா மூலிமா தான் நான் வந்தேன். என் பையன் வந்தான், கல்யாணம் நடத்தினேன், எல்லா சிரமங்களையும் நான் தாண்டி வந்தேன். நான் எல்லாம் ஆசான் தான், எனக்குள்ளே இருந்து அவர் தான் என்னை வழி நடத்தினார். சரிக்குமா, உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா.